வெல்கம் டு வாமென் மீஸ் ஃபீஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கறேன் க்ளீன் பண்ண மட்டனை ஒரு குக்கரில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அந்த மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் இனி அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மட்டனோட பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரில் ஸ்டீம் வந்த உடனே மேலே வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு அதை வேக விடுங்க அஞ்சு விசில் வரும்போது நல்லா மட்டன் வந்திருக்கும் இது செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் ஒரு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இது வேக வச்ச மட்டனை எடுத்து வச்சிருக்கோம் இனி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு வானலியை வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க எண்ணெய் நல்லா ஹீட் உடனே கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரியை அதில் போட்டு வதக்கணும் பல்லாரி சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி திருப்பி வதக்குறோம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் தக்காளியும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கணும் இனி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் அது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அந்த மட்டனை அதோட கொட்டிடணும் மட்டன் வேக வச்ச தண்ணி ஃபுல்லாக கொட்டிடாதீங்க கொஞ்சமாக அதில் உள்ள வாட்டர் இதில் ஆட் பண்ணால் போதும் மீதியை நீங்கள் சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க அதுல இருந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி அந்த மட்டன்ல இருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாத்தீங்களா இந்த ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நமக்கு அது மட்டன் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மட்டன் சுக்கா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வந்து தனியாக வேக வச்சு தான் இதில் ஆட் பண்ணணும் சிக்கன் மாதிரி மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது இது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம தனியாக வேக வச்சு இதோட ஆட் பண்ணுறோம் அப்புறம் வந்து நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சுக்காவுக்கு கொஞ்சமாக வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணால் போதும் மீதி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நீங்கள் சூப்பாக சாப்பிட்றலாம் இது மாதிரி நீங்கள் மட்டன் சுக்கா செஞ்சிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்